ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றினா டீட்டெயில்டான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னுடைய பேசிக்ஸ், அதாவது அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அது வந்து அதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ரீசெண்டாக வந்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பேசிக்ஸ் வந்து சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, வந்து இந்த எக்ஸாம் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பள்ளி கல்வித்துறை, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நடத்துகிறாங்க லேப் அசிஸ்டன்ட், அதாவது பள்ளி ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல்ஸ்ல எல்லாமே வந்து லேப்ல வந்து உதவியாளராக இருக்கிற ஒரு வேலை, ஓகேங்களா. ஸோ அது வந்து இதற்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 2015 வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதற்கான போஸ்டிங் எப்போ போட்டாங்க அப்படின்னா வந்து 2017 போட்டாங்க, ஓகேங்களா. ஸோ 2015 அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தகுதிகள் பொறுத்த வரைக்கும் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதுமானது, இதற்கு எலிஜிபிள். அது இல்லாமல் வந்து காலி பணியிடம் வந்து 4017 அதற்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கான தேர்வுக்கான மதிப்பெண் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம்னா 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி 2015 நடந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. 150 மதிப்பெண்ணுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதில் 120 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் மட்டுமே இருந்துச்சு, மீதி இருக்கிற 30 கொஸ்டின்ஸில் அதர்ஸ், அதர்ஸ் மீன்ஸ் வந்து சோசியல் சயின்ஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே சேர்த்து, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் ஆப்டிடியூட் கொஞ்சம், இது எல்லாமே சேர்த்து 30 கொஸ்டின். மற்ற 120 கொஸ்டின் வெறும் சயின்ஸில் இருந்து மட்டும் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு இது இல்லாமல் வந்து இதர மதிப்பெண் அப்படின்ற மாதிரி வந்து அப்போ மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா வந்து 17 மார்க் வந்து இதர மதிப்பெண் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ண அந்த ஒரு கிரைட்டீரியா வச்சு, அதில் எத்தனை இயருக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்போ எத்தனை இயர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த 10 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் 5 மார்க் அப்படிங்கிறது, ஸோ 10th இல்லாமல் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து 2 மார்க், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த லேப் அசிஸ்டன்ட் சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதற்கு வந்து 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து தர மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக 17 மார்க் எக்ஸ்ட்ரா மார்க், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இதனுடைய வயது வரம்பு வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ இருந்தபடி வந்து 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து 30 இயர் வந்து நார்மலாக ஓசிக்கும், 32 இயர் வந்து எம்பிசிபிசிக்கும், 35 இயர் வந்து எஸ்சிஎஸ்டிக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் 12th ஆர் டிகிரி, ஓகேங்களா, 10th மேலே முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதனுடைய சிலபஸ் இதான் மெயினாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இதற்கு, அதாவது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயின்லி யாருமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, இதுக்கான செப்பரேட்டான சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது பார்க்கப்படுது என்ன அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறனால அந்த கொஸ்டின் நம்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய பள்ளி புத்தகம் தான், ஓகேங்களா. ஸோ நார்மலாக டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற அதே ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து 95% மேலேயே வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுக்கான ஆன்சர்ஸ் ப்ளஸ் புக்கில் அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோஸ் பார்த்துருக்கோம். அது வந்து அந்த டைமில் அந்த ஓல்டு புக், அதாவது அப்போ இருந்த சமைச்சர் புக் இருந்ததுனால அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நியூவாக இருக்கு இல்லைங்களா, ஸோ நியூ புக்கு, ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னாலே வந்து இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதாவது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற சயின்ஸு, சோசியல், அது இல்லாமல் ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபேம் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் நம்ம இதே கரெக்டாக ஒரு ஃபார்முலாவாக வந்து படிச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இது இந்த எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா வந்து இப்போ இந்த எக்ஸாம்ஸ் பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் வரலை. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இது வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சிலபஸோட இவ்வளவு மார்க்கோட இவ்வளவு வேகன்சியோட வந்திருக்கு, அப்பயுமே வந்து 4000+ தான் வேகன்சியோட வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அப்பயுமே அது வந்து நிறைய பேர் எழுதுனாங்க, நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி இப்போ கூட ஜாப்ல இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இது மறுபடியும் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம அதாவது எக்ஸாமுடைய நோட்டிபிகேஷன் விடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் கண்டிப்பாக அந்த டைமில் வந்துருமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டான டைமில் நடந்துருதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நடந்துருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ ஆனால் நம்ம நார்மலாக, ஓகேங்களா, இந்த எக்ஸாம் மட்டும் நம்ம நம்பி இருக்க போகிறதுல, டிஎன்பிசியில் எக்ஸாம்ஸ் இருக்குது, டெட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதே 10th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்க ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இருக்குது, அது வந்து 12th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்குமே சயின்ஸ் வந்து மெயினான விஷயம் தான், ஓகேங்களா. இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கும் இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் ரெண்டுக்குமே பொதுவான விஷயம் என்னன்னா, சயின்ஸ்லேருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து அதனுடைய கரண்ட்டாக வந்து அதனுடைய நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ அதனுடைய அப்ளை
அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான உங்களை சுற்றி இருக்கிற ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாருங்கள் ஓகேங்களா. குரூப் டூ எக்ஸாம்ஸ் வரப்போகுது, குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ எழுதுங்க. ஸோ அடுத்தது குரூப் ஃபோர் வருது, அதுக்கு முன்னாடியே வந்து இஓ ஃபோர் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, இஓ த்ரீ வரப்போகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுதுங்கிற எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதே அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பொறுத்து அது வேரி ஆகும். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரியும், யூஎஸ்ஆர்பி அப்படின்னா வந்து அதில் சயின்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி இந்த லாப் அசிஸ்டனுக்கும் வந்து சயின்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதே டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் வந்து சோசியல் சயின்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும், சயின்ஸோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் படிக்க வேண்டிய கான்செப்ட் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்துலேயும் சேம் தான் ஓகேங்களா. நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை வந்து தெளிவாக யார் முடிச்சிருக்காங்களோ அவங்க எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கிட்டா போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதனால் நீங்கள் படிக்கிற வேவை கரெக்டாக படிங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் மாற்றிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபோக்கஸ்டாக ஒரு இதில் வைங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை இதுவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டாக வைங்க. வர நோட்டிஃபிகேஷனை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்மளுடைய ஸ்கூல் புக்கை படித்தாலே வந்து இது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்ததை பற்றி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைய நிலைமை. நீங்கள் இப்போ நார்மலாக என்ன படிச்சுட்டு அதை கரெக்டாக படிச்சு வைங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போதுமானது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.